வணக்கம் மக்களே, வெல்கம் டு கலாப் என்டர்டைன்மெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். பெரிய பேராக சொல்லணேன்னு பார்க்குறீங்களா? பிசிஓஎஸ்ன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி, சினப்பை நீர்க்கட்டி, இந்த மாதிரி வெவ்வேறு பேர்களில் சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாமலே நிறைய நாட்கள் வாழ்ந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பிரச்சனை கடைசியில் பெருசாக வரும்போது தான் அப்போ போயிட்டு டாக்டர் தேடி அலைஞ்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. இது என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நடக்கும்னா, முக்கியமாக வந்து இந்த கல்யாண வயசில் இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பேக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் அப்போ தான் வந்து இது அவங்களுக்கு இருக்கா இல்லையான்றதை வந்து டாக்டர் கண்டறிஞ்சு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கான சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். அதெல்லாம் உங்கள் உடம்புல சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கணும். முதல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் ஒழுங்காக வராது, இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும். அதாவது மாத விடாய், மாதம் மாதம் கரெக்டான டைமுக்கு வராது. 6 மாதத்துக்கு 1 தடவை, 3 மாதத்துக்கு 1 தடவை அப்படியே வந்தாலும் ஒழுங்காக வராது, இல்லை அதிகமாக வரும். இந்த பிரச்சனை தைராய்டு இருக்கவங்களுக்கும் இருக்கும். பட் ஆனால் தைராய்டு இருக்கவங்களுக்கு பிசிஓஎஸ் மேக்ஸிமம் இருக்குன்றது தான் இப்போ இருக்கிற ஒரு நிலவரம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட்ஸ் ஒழுங்காக வரல அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் நிச்சயம் பார்க்கணும். அடுத்தது ப்ரெக்னென்சி முயற்சி பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த குழந்தை வந்து இருக்காது. அவங்க வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் மாமியார், ஹஸ்பண்ட் எல்லாம் வந்துட்டு உனக்கு குழந்தை இல்லை, அது இல்லை, பக்கத்து இருக்காரங்க எல்லாம் ப்ளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் யாரும் கரெக்டாக போய் அவங்களை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்க்கவோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் உடனே டாக்டர் பார்க்கணும். ஸ்டார்டிங்காக இருக்கட்டும், இல்லை இப்போ 1 இயர் 2 இயர்ஸ் வெயிட் பண்ணோம், நாங்கள் டாக்டர் போய் பார்க்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஜென்ரலாக ஒரு செக்கப் போயிட்டு வர்றது தப்பே கிடையாது, நீங்கள் போய் நிச்சயமாக பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி ஓவர் வெயிட் இருக்கவங்க, அதாவது உடல் எடை அதிகமாக இருக்கவங்க, அவங்க வந்து அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பாடியில் வந்து டோட்டலாகவே வெயிட்டாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். இடுப்பில் மட்டும் நிறைய சதை இருக்கும். தொப்பை வந்து இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா, மேல் தொப்பை கீழ் தொப்பைன்னு சொல்லி அந்த பிரிவு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான பேட்டர்னில் வந்து அவங்க உடல் எடைகள் வந்து அதிகப்பட்டு இருக்கும். அப்போ ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கும் நிச்சயம் இருக்கும். அவங்க வந்து சில டைம் வெயிட்டே போட்டிருக்க மாட்டாங்க, பீரியட்ஸ் ஒழுங்காக வளர்ந்துருக்காது. கேட்டால் உடம்பில் வந்து அயன் சக்திகள் கம்மியாக இருக்குது அதனால் வரல, ஹீமோக்ளோபின் லெவல் ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்குது அதனால் வரல, அந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லுவாங்க. பட் அவங்களும் பீரியட்ஸ் ஒழுங்காக வரல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருந்துச்சுன்னா கம்பல்சரி டாக்டரை போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மேல் ஹார்மோன்ஸ் பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் முகத்தில் வந்து முடி வந்து நார்மலாக பெண்களுக்கு இருக்கிறத விட ஆண்களுக்கு இருக்க மாதிரி மீசை, அதுக்கப்புறம் கீழே தாடி, இந்த மாதிரி ஹேர் க்ரோத் வந்து ஃபேஸில் அதிகமாக தெரியும். அப்படி இருக்கவங்களை வந்து மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க நிச்சயம் அந்த மாதிரி இருக்கிறவங்க டாக்டர் போய் சந்தித்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளணும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே வந்துட்டு வந்து சக்கரவியாதி வந்திருக்கும். அந்த சக்கரவாதி இருக்கிறவங்களுக்கு என்ன ரீசன்னு ஃபஸ்ட்டு அவங்க சக்கரவாதி இருக்குது நம்ம மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டு இப்போ ஒரு கைனகாலஜி, அதாவது அவங்க கிட்ட போனீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. ஸோ டாக்டர்கிட்ட போகணுமா, நம்ம இந்த பிரச்சனையை பற்றி யார்கிட்டயாச்சும் பேசணுமா அப்படின்னு பயப்படாமல் கண்டிப்பாக போய் டாக்டரை வந்து நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து அவங்களுக்கு சக்கரவியாதி வர்றது மிகவும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பிசிஓஎஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து பசி, அவங்களுக்கு வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து நிறைய மாவு சத்து எடுத்துக்கிட்டால் தான் அவங்க பசி அடங்கின மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்கள் மேலே தப்பு இல்லைங்க, உங்கள் பாடியில் இருக்க அந்த மெட்டபாலிசம் உங்களை படுத்துகிற வேலை. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து நாம் உடனே டாக்டர் சந்திச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா கடைசியில் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்ஃபெர்டிலிட்டி, அதாவது இந்த பிரச்சனை அதிகமாக குழந்தையின்மையை நிறைய பேருக்கு இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு வர்றதுக்கு ரீசன் இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. 10 பெண்களில் ஒருத்தவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்குது. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ நான் சொல்ல வரேன், நம்மளோட உணவு முறை. நம்ம ட்ரீட்மெண்ட்னு பெருசாக பார்த்தீங்கன்னா, பிசிஓஎஸ் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அவங்க உணவு பழக்க வழக்கங்களை மாற்றணும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சக்தி இருக்கிற பொருட்களை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், நம்மளுக்கு வந்து கலோரி கம்மியாக எடுத்துக்கணும். பெண்களுக்குன்னா 2000 கலோரி, 1500 கலோரின்னு வந்து ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும், அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிசிஓஎஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஸோ அதை குறைக்கிறதுக்கு முக்கியமாக வந்து டாக்டர்ஸே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாவு சத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து புரதச்சத்து ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கலாம், ஃபேட் இருக்க ஃபுட்ஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம், அந்த குண்டாக இருக்க நீ ஃபேட் சாப்பிட்லாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கார்போஹைட்ரேட் தான் உங்கள் உடம்புல ஃபேட் கண்டென்ட் அதிகமாக்குது. இதுக்கு நிறைய விதமான டயட்ஸ் இருக்குது, கீட்டோ டயட், பேலியோ டயட், டேஷ் டயட், லோ கார்போஹைட்ரேட் டயட். ஸோ இந்த டயட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு எது சூஸ் ஆகுதோ அதை பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நிச்சயமாக இந்த பிரச்சனை இருக்கவங்க நீங்கள் டாக்டர் சந்தித்து பார்க்கணும். கொஞ்சம் லைஃப் மாடிஃபிகேஷன் இருந்தால் போதும், பிசிஓஎஸ் வராமல் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் இதை வராமல் பார்த்துக்கலாம். பிசிஓஎஸ் இருக்கிறவங்க இது இன்னும் தாண்டி போகாமல் அதை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.